ப்ரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவருடைய கிருபையினால் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. அவருடைய வார்த்தையை தியானிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ரோமர் 3:11 கவனிக்கலாம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. மீண்டும் அந்த வசனத்தை கவனிக்கலாம். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. நான் அப்படியே ரோமர் 1:21, 31 கவனிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 1:21-31. 21 வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. 31 உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவருமாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை உணர்வில்லாதவர்களுமாய். அப்படியே நாம் ரோமர் 3:11 மீண்டும் கவனிக்கலாம். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிக்கிறவர், வார்த்தையினால் எங்களை உருவாக்குகிறவர். இந்த நேரத்தில் வார்த்தையினால் எங்களை உருவாக்குவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஒவ்வொருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களை இந்த வார்த்தை மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். இன்றைக்கு நான் உங்களோடு கூட உணர்வில்லாதவன் என்கிற தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். உணர்வில்லாதவன், ஒரு நபரை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக வேதத்தில் அநேகமான வசனங்கள் உணர்வை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாயெல்லாம் உணர்வு இருக்கான்னு பார்க்கறதுக்கு நுள்ளி பார்ப்பாங்க. உணர்வுக்கா அப்படின்னு சிலர், இதுக்கு கனவா இல்லை நனவா, இது நான் கனவு தான் பார்த்துருக்குறேன்னா நுள்ளி பார்ப்பாங்க. எதுக்கு உணர்வு இருக்கான்னு பார்க்கறதுக்கு? ஒரு ஆவிக்குரிய ரீதியாக எனக்கு உணர்வு இருக்கிறதா என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரோமர் 1:11 வாசித்தோம். 3:11 பார்த்தோம். உணர்வுள்ளவன் இல்லை. நான் மாம்சிகமாய் சொல்லப்படுகிற உணர்வை குறித்து பேசவில்லை. ஆவிக்குரிய ரீதியாய் எனக்கு உணர்வு இல்லை. சொல்லுவாங்களா, சூடு இல்லை, சொரணம் இல்லை, மானம் இல்லை அப்படின்பாங்க. உணர்வுள்ளவன் இல்லை. பாரத்தோடு அந்த வார்த்தையை சொல்றார். உணர்வுள்ளவன் இல்லை. ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 2:10 பார்க்கிறோம். பூமியின் ராஜாக்களை உணர்வடையுங்கள் சொல்றார். பூமியின் ராஜாக்களை எல்லாரும் உணர்வடைங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தை இன்னைக்கு உணர்வில்லாதவன். நான் உணர்வு ஓடு இருக்கிறேனா, உணர்வில்லாத இருக்கிறேனா? இந்த வார்த்தைகள் நீங்கள் செவி கொடுத்து கவனிக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். ஓசியா 4:14. ஓசியா 4:14. உங்கள் குமார்த்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும், உங்கள் மருமகள் மறுபச்சாரம் செய்கிற நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனா? அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். உணர்வில்லாத ஜனங்கள். அப்படி என்றால் உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ உணர்த்தி கொண்டிருக்கிறார் வார்த்தை மூலமாகவோ, தீர்க்கதரிசி மூலமாகவோ, ஊழியர்களை அனுப்பியோ, தீர்க்கதரிசி அனுப்பியோ உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த உணர்த்தி கொண்டிருக்கும் போது அதை எச்சரிப்பை கேட்காமல் உணர்வில்லாதனுடைய ஜனங்கள் சிக்குண்டு விழுவார்களாம். ஆம், நாம் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உணர்வில்லாதவர்கள் சிக்குண்டு போவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2:26-27. அப்போஸ்தலர் 2:26
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சார் 2 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது மணிக்கு 37 வசனத்திலாம் இருதயம் குத்தப்பட்டார்கள். நான் சில வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 28:26 அப்போஸ்தலர் 28:26 நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார் கண்டும் பாராதிருப்பீர்கள். காதால கேட்டும் நீங்கள் உணராதிருப்பீங்க. 27 இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயங்களால் உணர்ந்து குணப்படாமலும், பாருங்க, இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்கினாலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தின் இடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்தாவி ஏசையா தீர்க்கதரிசி குண்டமிடத்தில் பிதாக்களுடன் நன்றாய் சொல்லியிருக்கிறார். உணர்ந்து குணப்படாதவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. உணர்வடைவோம், உணர்வடைவோம். காலம் கடைசி நாட்கள் மிக வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பூமியின் கடைசி நாட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். எபேசியர் 4:19 கவனிங்கள். எபேசியர் 4:19 சொல்லுகிறது, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, உணர்வில்லாதவர்களாய். ஐயோ, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய தேவன் யார், என்னை எதற்காய் சிருஷ்டித்தார் என்று உணர்வில்லாதவர்கள். எதற்கு எனக்கு கடிந்து கொண்ட வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது, ஏன் எனக்கு சத்திய வார்த்தைகள் போதிக்கப்படுது என்று உணர்வில்லாதவர்கள் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு. உணர்வில்லாதவங்க சகலவிதமான அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிப்பாங்களாம் என்று வேதம் சொல்லுகிறது. கருமையானவர்களே, கொஞ்சம் நம்ம உணர்வடைவோம். உணர்த்தி கொண்டிருக்கிற கர்த்தர் உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். ஏன் நம்மை உணர்த்துகிறார்? நம்ம மேல் அவர் நேசம் வச்சதுனால. ஏன் நம்மை உணர்த்துகிறார்? நம்ம மேல் அவர் பாசம் வச்சதுனால. ஏன் நம்ம மேல் உணர்த்துகிறார்? நம்ம மேல் இரக்கம் வைத்ததினால் அவர் உணர்த்துகிறார். சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா அப்படின்னு பார்ப்பதற்கு தேவன் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாராம். ஐயோ, உணர்வுள்ளவன் இல்லையே, உணர்வுள்ளவன் இல்லையே என்று. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 24 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். வருகையின் அடையாளத்தையும் பூமி கடைசி நாட்களுடைய அடையாளங்களையும் குறித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது 37 மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். மனுஷகுமாரன் திரும்ப வருகிற நாட்களில் எப்படி நடக்கும் தெரியுமா? நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது? 38 ஏனெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், 39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். யோ, எவ்வளவு சொல்றார், பேழை கெட்டார் எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்றார். போதிக்கப்படுகிறது, ஜனங்கள் பாவம் பெருகிவிட்டது, தேவ கோபம் மிகவும் பெருகிவிட்டது, சீர்கெட்டு போய்விட்டது, பூமி கொடுமையினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். பாவத்தினால் நிறைந்தது. கர்த்தர் மிக கோபப்பட்டு ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார். அதுக்கு முன்பதாக இதுவரைக்கும் மழை வந்ததில்லை, அவங்களுக்கு விகற்பமாய் தெரிந்தது. சொல்லும் போது 40 பயங்கரமான மழை தொடர்ச்சியாய். பாருங்க, ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போகும் மட்டும், அழிவு வந்து சாகர் நிலைமையில கூட உணரலையா? பல இக்கட்டு பிரச்சனைகள் நமக்கு வந்தது, பல சோதனைகள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது. இப்படி வந்த போதிலும் இன்னும் நாம் உணர்வடையாமல் இருக்கிறோம். தேசத்தில் ஏற்படுகிற சீற்றங்கள், இயற்கையினால் ஏற்படுகிற சீற்றங்கள், செயற்கையில் ஏற்படுகிற சீற்றங்கள், சமுதாயத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், கொள்ளை நோய், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பஞ்சம், எல்லாம் வருகையின் அடையாளத்தை குறித்து பேசப்படுகிறது. நோவாவின் நாட்டில் நடந்தது போல இன்றைக்கு பல இடங்களில் வெள்ளப்பொருட்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, வெள்ளத்தினால் அழிவுகள் ஏற்படுகிறது, ஜனங்கள் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருக்கிறார்கள். இன்றைக்கு பல பேர் வாரி கொண்டு போகப்பட்டார்கள். இன்னும் நாம் உணராமல் இருக்கிறோமே. இயேசு தேவன் என்று உணரலையே, அவர் மீண்டு வரப்போகிறார் என்று உணரலையே, நாம் பாவி என்று நாம் இன்னும் உணரலையே. உணர்வில்லாதவர்களாயிருக்கிறார்கள்.
சலப்புறையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருக்கிறார்கள். மார்க் 8:17 மார்க் 8:17 இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இன்னும் உணராது இருக்கிறீர்களா? என்னப்பா அவர் பேசுறது வேற காரியம், ஆனா என்ன நீங்க உணராம இருக்கிறீங்க? உபதேசங்களை உணரலையே, வார்த்தைகளை உணரலையே. 18 உங்களுக்கு கண்களில் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாது இருக்கிறீர்களா? மார்க் 8:21, அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். உணராது இருக்கிறது எப்படி அப்பா? நீங்க அப்படி ஆச்சரியப்படுறார். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. ஆனால் தேவன் யார் தெரியுமா? உணர்த்துகிற ஆவியானவர். ஆவியானவர் குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கத்திற்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். ஆவியானவர் யார் தெரியுமா? உணர்த்துகிறவர். அவருடைய வேலை உணர்த்துவதா? ஐயோ பாஸ்டர் குத்தி பேசிட்டாரு, பாஸ்டர் கடிந்து பேசிட்டாரு, அன்பாவே பேசல பிரசங்கம். ஐயோ ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? உணர்த்தி பேசுவது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். Book of John, chapter 8, 16, verse 8. 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாவியை குறித்து இயேசு சொல்லுகிறார், நான் போய் ஒரு தேற்றரவாளை உங்களுக்காக அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாருடைய வேலையை உணர்த்துவது. உணர்த்துவது நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறோம். அனனியா சப்பிரா பாவம் செய்த போது அன்றைக்கு பரிசுத்தாவியாக தேவனுக்கு விரோதமாய் பொய் சொன்றி பாவம் செய்தார்கள், உணர்த்தினார் அன்றைக்கு. ஆவியானவர் யார்? உணர்த்துகிறவர். யோவான் 16:11 இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். இது நம்ம மேல ஆண்டவர் அன்பு வச்சபடினால கண்டித்து உணர்த்துகிறார். நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறார். நாம் பரிசுத்தமடைய வேண்டும் என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறார். இந்த வருடத்தில் நாம் உணர்வடைவோம், உணர்வடைவோம். எத்தனை சம்பவங்களை பார்த்தாச்சு, எத்தனை அழிவுகளை பார்த்தாச்சு, எத்தனை நாசமோசத்தை பார்த்தாச்சு, அநேக ஜனருடைய முடிவை பார்த்தாச்சு, இன்னும் நாம உணர்வடையாமல் இருக்கிறோமே, உணர்வடைவோம். Matthew 2:37 இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். இந்த வார்த்தை கவனிங்க. அதாவது அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்து என்னும் நாள், அதுல ஜனங்கள் மேல் வீட்டறையில கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் வந்து இறங்கினார். பயங்கரமான முழக்க காற்று அந்த உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினது. அப்பொழுது பயங்கரமான விமர்சனங்கள். சில சொல்றாங்க, ஐயோ மதுபானம் மறந்துட்டு பேசலாங்கன்னு சொல்றாங்க, அறியாமல் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன சில ஆச்சரியப்படுறாங்க, என்னவாய் நடக்குது, என்னவாய் முடியும்? பேதுரு தைரியமா எழும்பி பிரசங்கம் பண்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு எளிமையான ஆழமான ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது ஜனங்கள் கேட்கிறாங்க. 37 இதை அவர்கள் கேட்ட பொழுது, சுவிசேஷ வார்த்தைகளை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. நம்ம சொல்லுவோம், ஐயோ பாஸ்ட் குத்தி பேசிட்டார், என்னையே போட்டு வாங்குறாரு, எனக்குனே பேசுறார், என் காரியத்தில் அறிஞ்சு வச்சு குத்தி பேசுறார். இன்னைக்கு உணர்ந்து கொள்வோம், குத்தப்படுறோம்னா பரிசுத்தாவியார் குத்துறாருன்னு அர்த்தம். இவ்வளவு குத்தப்பட்டு உணராமல் இருக்கிறோமே. அவருடைய வேலையை உணர்த்துவது, உணர்த்துவது. ஹல்லேலூயா. குத்தப்பட்டவர்களாக என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்க. ஆனா நம்ம குத்தப்பட்ட உடனே இவர் இப்படி பேசிட்டார், எப்படி செய்யலாம் என்று நம்ம பேசுவோம் அறியாமல் நம்முடைய மாம்சத்தில். ஆனால் குத்தப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அவருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடைங்கள், பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், உணர்வடையுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தானியேல் 5:21 கவனிங்கள். தானியேல் 5:21
அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகனுடைய இருதயம் போலாயிற்று. காட்டுக்கடலிலூடே சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷன் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ள மட்டும் மாடுகளைப் போல் உள்ள மேய்ந்தார். அவருடைய சரீரம் மாகத்து படியில் நனைந்தது. பாருங்க, உணர்வு மட்டும் அன்றைக்கு நேபுகாத்நேச்சர் புள்ள மேய்ஞ்சார். உணர்வு மட்டும் உன்னதமான தேவன் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமான அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று உணரும்படிக்கு, தேவன் யார், அவருடைய செய்கை என்ன, அவர் சித்தம் என்ன என்று சொல்லி உணரும்படிக்கு உணர்ந்து கொள்ள மட்டும். நாம் உணர்ந்து கொள்ள மட்டும் பலவிதமான பிரச்சனை வரும். நாம் உணர்ந்து கொள்ள மட்டும் சில சிச்சைகள் அனுப்பப்படலாம். நாம் உணர்ந்து கொள்ள மட்டும் சில டெஸ்ட் நமக்காக நடக்கலாம். நாம் உணர்ந்து கொள்ள மட்டும் சில பரிசோதனை கர்த்தர் அனுப்பலாம். நாம் உணர்ந்து ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அவர் உணர்த்தித்தான் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் உணராமல் இருக்கிறோமே. உபாகமம் 32:28 உபாகமம் 32:28 யோசனை கெட்ட ஜாதி அவர்களுக்கு உணர்வு இல்லை. யோசனை கெட்ட ஜாதியா இருக்கிறாங்க, உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. யாருக்கு உணர்வு இருக்காது தெரியுமா? மரித்தவர்கள். மரித்தவர்கள் சுவாசம் இல்லாதவர்கள் உணர்வே இருக்காது. மரித்தவர்கள் மௌனத்தில் கர்த்தரை துதியார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசம் இல்லையா, ஜீவன் இல்லையா, அவர்களுக்கு தான் உணர்வு இருக்காது. அப்படி என்றால் ஆவிக்குரிய ரீதியா யோசிக்கும் போது நமக்கு ஏன் உணர்வு இல்லை என்றால், நாம் இன்னும் மரித்து போன சடலத்தை போன்றிருக்கிறோம். 32:29 அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். அவர்கள் ஞானம் அடைந்து, இந்த வார்த்தை கவனிங்க, ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாக இருக்கும். ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு பச்சமாக பேசுகிற வார்த்தை அதுதான், உணர்வு. உணர்வு தன் ரோமர்ல பாரத்தோட பவுல் சொல்றார், உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. ஆண்டவரை நான் உணர்வடையணும். ஏதோ ஒரு வார்த்தை பேசும்போது நான் உணர்வடையணும். ஆவியனவர் என்கிட்ட பேசும்போது நான் உணர்வடையணும். ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறவன், உணர்வு அருளும் ஆவியானவன். ஆண்டவர் செய்கிற வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். நான் இன்னும் உணர்வடையாமல் இருக்கிறேனே. யூதாஸ் இந்த காரியத்தை குறித்து நீங்க தியானிக்க போகிறோம். சில காரியத்தை நான் சொல்றேன். கிருபையின் எச்சரிப்பை யூதாசு கொடுத்தார். யூதாசை அப்படி நேசித்தார். யூதாசு இயேசு காண்பித்த எச்சரிப்புகள் உணர்த்துறார். தெரிந்து கொள்ளும் போதே தெரியும் துரோகியான யூதாஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. காட்டி கொடுக்கிறவனாக யூதாஸ் பண ஆசையினால், பதவி மோகத்தினால் யூதாஸ் விலகி போகிறான். ஆனால் இயேசு மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற இந்த பூமிக்கு மறிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். ரத்தம் சிந்த வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை யூதாஸ் இழந்து போனானே. ஜூடாஸ் தட் ஐ எம் சோல் ஜீசஸ் தி 30 பீசஸ் நோ ஹி டிட் நாட் Sold Jesus as 30 pieces. He himself lost his life. 30 வெள்ளிக்காசு இயேசு விட்டு போலாம் நினைச்சானால் அவனுடைய வாழ்க்கை அவன் இழந்து போனான். யூதாஸ் அவ்வளவு நேசித்தார். அவர் ஒருவன் மட்டும் யூதையாவை சேர்ந்தவன். ஸ்காரியோத் என்றால் ஒரு பட்டணத்தின் பெயர். மற்ற 11 சீசர்களும் கலிலேயா பட்டணத்தை சேர்ந்த ஒரு மேல இருக்கிற பகுதியை சேர்ந்தவர்கள். இந்த ஒருவன் மட்டும் யூதாஸ் மாத்திரம் ஸ்காரியோத் பட்டணத்தை சேர்ந்தவன். எப்ரோனுக்கு எருசலேம் நடுவில் இருக்கிற பகுதி ஒரு பட்டணத்தை சேர்ந்தவன். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற அர்த்தம். தேவன் தெரிந்து கொண்டாருங்க. ஆனா பாருங்க, சில நேரத்தில் இயேசு பேசினார். எப்படி பேசுறார் பாருங்க, எப்படி உணர்த்துகிறார். மத்தேயு 26:21 உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். சீசர் எல்லாம் கூட்டி இருக்கும் போது இயேசு சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்ப எல்லாம் சொல்றாங்க, நானா நானா நானா. இவனும் கேட்கிறான், நானா. இயேசு குற்றப்படுத்தும்படி சொல்லலங்க, உணர்த்தும்படிக்கு சொன்னார். உணர்வடையணும்னு சொன்னார். தான் வாழ்க்கை இழந்துடக்கூடாது, தான் ஜீவித்து இழந்துடக்கூடாது, தான் கெட்டு நாசமாக இருக்கூடாது என்பதற்காக சொன்னார். யூதாசை நேசித்தபடி நான் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பார். ஆனால் பாருங்க, தெரிந்து கொள்ளும் போதே தெரியும் ஒருத்தன் துரோகியான யூதாஸ் இருக்கிறான். ஆனால் கடைசி பரியந்தும் தன்னை போட்டு கொடுக்கல. பாருங்களேன், யூதாஸ சீசர்ல போட்டு கொடுக்கல. காட்டி கொடுக்கிற அந்த நேரத்தில் வந்தபோது கூட பேதுரு யாரு காதை வெட்டுறாரு பாருங்க, மல்கூஸ் காதை வெட்டுறாரு, போர் செய்வன் காதை வெட்டுறாரு.
யூதாஸ் தான் வந்தான், யூதாஸ் இதுக்கெல்லாம் காரணம். பாருங்களேன், விளைய தெரியல யூதாஸ் என்று. காரணம், இயேசு ரகசியத்தை அப்படி அடக்கி வைத்திருந்தார். குற்றப்படுத்தாம, கோல் சொல்லாம, இதனுடைய பலவீனத்தை வெளியே சொல்லாம, ஆனால் மறைமுகமாய் சொல்லி காண்பிக்கிறார், உணர்த்துகிறார். ஒரு வேலைகள் சபைக்கு செல்லும் போது, பல இடங்களுக்கு போகும்போது மறைமுகமாய் உங்களுக்காகவே ஆவியானவர் சுட்டி பேசுகிறார். ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இயேசுக்கு டேரக்டா சொல்ல முடியும், யூதாஸ் என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்ல முடியும். நான் சொல்றேன், உங்களில் ஒருவன் யாருக்காக? யூதாஸ்க்காக பேசினார். ஒருவேளை பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் சபையில் உட்கார்ந்துருக்கும் போது பேசப்படுகிற வார்த்தை நம்மை உருவாக்குவதற்காக, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு தான் அன்றைக்கு யூதாஸை தெரிந்து கொண்டிருக்கலாம், யூதையாவில் ஒரு இவனை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று. ஆண்டவர் நல்லவர். ரெண்டாவது பாருங்க, மற்ற 26:23, லூக்கா 22:21. என்னோடு கூட தாளந்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான், என்னோடு கூட தாளந்தில் கையிடுகிறவனை என்னை காட்டி கொடுப்பான். மற்ற சீசர்களும் பயம், ஐயோ என்ன சொல்லுகிறார் இவர், யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆனால் யூதாஸுக்கு தெரியும், இவர் என்னை குறித்து தான் சொல்லுகிறார், என்னுடைய மாறுதலுக்காகத்தான் சொல்லுகிறார், என் ஜீவியத்தை இழந்திருக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுகிறார். யூதாஸ் 12 பேரில் ஒருவன், இயேசுவோடு கூட இருக்கிற தகுதி கிடைத்தது. இயேசு ஏன் சீசில் தெரிந்து கொண்டார் தெரியுமா? தம்மோடு கூட இருக்கும்படிக்கு. கடைசியில் பாருங்க, அடிக்கடி இங்கே சென்றிருந்த அப்படின்னா இயேசு எங்கே தனியாக இருப்பார் சொல்லி தெரியும். அந்த பகுதி கரெக்டாக கூட்டு வரா, முத்தம் கொடுப்பதற்காக, காட்டி கொடுப்பதற்காக. இயேசுவோடு கூட தனித்திருந்தவன் தான். பணப்பையை கொடுத்தார், மற்ற 11 பேரும் கலிலேயா சேர்ந்தவங்க. மத்தையு வரி வசூலிக்கிறவன், பணத்தை கொடுத்து அவனுக்கு உண்டு, ஹரி உண்டு, கணக்கு வழக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவருக்கெல்லாம் கொடுக்காம யூதாசு கொடுத்தாருங்க. அவ்வளவு நேசித்தார், பதவியை கொடுத்தார். அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற பட்டம் கிடைத்தது. இயேசுவோடு கூட இருக்கும்படிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னோடு கூட தாளந்தில் கைடுகிறவன் என்னை காட்டி கொடுப்பான். ஐயோ என்னை குத்தி பேசுறாரு, இல்லை குத்தி பேசுவதற்காக இல்லை, உணர்த்தி கொண்டிருக்கிறார், உணர்த்தி கொண்டிருக்கிற, எப்படியாவது உணர்வடைய மாட்டானா என்று சொல்லி. ஐயோ உணர்வடைய மாட்டானா, தன்னை காட்டி கொடுக்கணும் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, உணர்வடைய மாட்டானா. 3 யோவான் 13:11. யோவான் 13:11, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். காட்டி கொடுக்கிறவன் அறிந்திருந்தபடினால், இயேசுவுக்கு தெரியும், உங்களை குறித்து இயேசுவுக்கு தெரியும். மனிதனுடைய இருதயத்தை குறித்து அறிந்திருந்தபடினால் ஒருவரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தை ஆராய்கிறவர் கர்த்தர். இருதயம் திருக்குளம் மகா கேடுதமாக இருக்கலாம், நம்மை குறித்து நம்முடைய அந்தரங்க காரியம் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் எங்குள்ளவன்? கடைசி திருவிருந்த ஆராதனை, இயேசு தாழ்மை உள்ளவராய் ஊருடைய பாதத்தை கழுவிட்டிருக்கிறார். எல்லோரும் கைகளும் கால்களும் கழுவினார். இப்போ சொல்கிறார், நீ எல்லோரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினால், காட்டி கொடுக்கிறவன் அறிந்திருந்தபடினால் சொல்கிறார், நீ சுத்தம் உள்ளவன் அல்ல. பல விசை காண்டு உணர்த்தி பேசும் அந்த வார்த்தை எனக்காக பேசுகிறார், என்னை மாற்றும்படிக்கு பேசுகிறார், என்னை உருமாற்றும்படிக்கு பேசுகிறார். நம்ம அதை தவற நினைக்க வேண்டாம். தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் உண்டு, கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் உண்டு. அதற்காக கர்த்தர் பேசுகிறார், சுத்தமுள்ளவர் அல்ல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசி வரையந்தும் இயேசு பாருங்க, சிநேகிதனே கூட சொன்னார். மற்ற 26:24, அவன் பிரவாதனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்றான். அவன் பிரவாதி இருந்தான், ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பார்க்கிறார், யூதாஸ் இன்னும் மாற்றப்படலையே. ஐயோ மற்ற 26:25, மற்ற 26:25, யூதாஸ் ரபி நானா என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடித்தான் என்றா. நீ சொன்னபடித்தான். ஒவ்வொருத்தர் கேட்கிறாங்க, நானா நானா நானா. யூதாஸ் கேட்கிறான், நானா? நீ சொன்னபடித்தான்ப்பான்னு சொன்னார். தெரியும், தெரிந்த போதிலும் கேட்கிறான். இந்த காரியம் சொல்லும்போது மற்ற சீசர்கள் தெரியல. ஆண்டவர் நல்லவர், காரணம் என்னை தனியாக உணர்த்துகிறார். தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய அடையாளங்களையும் சொல்லாமல், நம்முடைய பெயரையும் சுட்டி காட்டி சொல்லாமல்,
நாம் செய்த காரியத்தை நம்முடைய இருதயத்தையும் அப்படியே சுட்டி காட்டி பேசினார். ஏன் தெரியுமா? அவர் எனக்காக என்னை உணர்த்துகிறார். யோவான் 13:26-27 யோவான் 13, துணிக்கையை தோய்த்து யூதாசு கொடுத்தா, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அப்போ பேதுரு ரொம்ப ஆவல், யாரா காட்டி கொடுக்க போற இப்போ இயேசு சொல்றாரே. யோவான் இயேசுக்கு ரொம்ப அன்புள்ளவன், இப்படி மார்பில் சாய்ந்திருக்கிறார். அப்போ பேதுரு சொல்றார், யோவான் நீங்க கேளுங்க, யார் காட்டி கொடுக்க போறார்? இயேசு சொல்றாரு, துணிக்கு தோய்த்து யாருக்குடைய கையில கொடுக்கறனே அவன். அதனுடைய அர்த்தம் வேற, கணம் பண்ணுவதை காண்பிக்கிறது. கணம் பண்ணுவது ஒரு கெஸ்ட் ஆஃப் ஹானர். அது யார கெஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த நட்ஸ் நாள் செய்யப்படுகிற ஜாமில் முக்கி கொடுப்பாங்க விருந்து ஆரம்பிக்கும் போது. அதைதான் காண்பிக்கிறது. அதைத்தான் நம்ம ரூத் புத்தகத்திலையும் பார்க்குறோம். அங்கே போவாஸ் என்ன சொல்றார்? துணிக்கை வந்து தோய்த்துக்கொள். ஒரு கணம் பண்ணுவதை காண்பிக்க துணிக்கு தோய்த்து யார்த்து கொடுக்குறேனோ. இது பாருங்க, துணிக்கு தோய்த்து கொடுத்தார். கொடுக்கும் போதும் சீசலுக்கு தெரியல தான் காட்டி கொடுக்க போறான். அவ்வளோ ஒரு ஜென்டல் மேனுங்க ஜீசஸ். அப்போ பாருங்க, துணிக்கு தோய்த்து கொடுத்துட்டு நீ செய்கிறத சீக்கிரம் போய் செய்யன்றார். அப்போ அவங்களாம் நினச்சிட்டாங்க, பண்டிகைக்காக இவன் பணப்பையை சுமக்கிறதுனால பண்டிகைக்கு ஏதாவது ஒரு ஆயத்தம் பண்ண சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு யூதாஸ்க்கு தெரியும் என்ன செய்ய போகிறான் என்று. கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் இயேசு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எல்லா மனசு ரட்சிப்படைய வேண்டும் என்பதருடைய சித்தம், ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதருடைய சித்தம், நீங்கள் கெட்டுப்போகக்கூடாது என்பதருடைய சித்தம், நரகத்து போயிடக்கூடாது. ஆனால் பயத்தில் பார்க்கணும், அவன் இருளுக்குள் சென்றான். மற்ற 26:50 இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். பாருங்க, கடைசியில் காட்டி கொடுக்கும் போது சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய்? இயேசுக்கு தெரியும், கடைசியில் கூட சிநேகிதனே என்று சொன்னார். யோவானில் பார்க்கிறோம், 13:1 ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பின்படியே முடிவு பெறிந்த அன்பு கூர்ந்தார். ஐயோ, என்னை காட்டி கொடுக்க போறான் துரோகி என்று, அவனை துரோகி எதிரி என்று சொல்லாமல் சிநேகிதனே, அவ்வளவு நேசிக்கிறார், அவ்வளவு அன்பு கூறுகிறார். இன்றை முதற்கொண்டு நாம் உணர்வடைவோம். யூதாஸ் உணர்வடையாமல் நாண்டு கொண்டு செத்தான். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே மரித்தான். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பக்கத்து வந்திருந்தார்னா முழு உலகத்தின் ரட்சிப்பை பெறும்போது அவனும் ரட்சிப்பை பெற்றிருப்பான். இரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு இரத்தத்தின் நிமித்தமா இன்றைக்கு முழு உலகத்துக்கு ரட்சிப்பு. பேதுரு மறுதளித்தான், பேதுரு மாற்றப்பட்டான். போர் சேவக 100 இயேசு மறித்த போது மெய்யாக நீதிபுரன் என்று சொன்னார். சிலுவையில் பக்கத்தில் இருக்கிற கல்லன், நீ அடியை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லும் போது சிலுவைக்காரன் ரசிக்கப்பட்டாங்க. ஏன் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாசக்கத்தை ரசித்திருக்க மாட்டாரா? சிலுவை பக்கத்தில் வரல, சிலுவை பக்கத்தில் வரல, ரத்தத்தை பெறல, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளல, உணர்வில்லாதவனாய் மறித்து போனான், மாண்டு போனான். இயேசு மறிப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பதாகவே அவன் மறித்த தன் ஜீவத்தை இழந்து போனான், உயர்ந்த பங்கை இழந்து போனான், தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை இழந்து போனான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன் என்கிற ஒரு குற்ற உணர்வு. ஆனால் இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உணர்த்தி கொண்டிருந்தார், பாவ உணர்வை கொடுத்தார். பிசாசு கொடுக்கிற உணர்வு என்ன தெரியுமா? குற்ற உணர்வு. நம்மை அப்படியே அழிச்சிரும். ஆனால் பரிசுத்தாவுக்கு கொடுக்கிற உணர்வு பாவ உணர்வை கொடுப்பார். தேவனை விட்டு விலகி போன பின்பதாக பாவ உணர்வு கிடைக்கல, குற்ற உணர்வு. ஐயோ, நான் குற்றம் இல்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், குற்றம் பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், இயேசு மறிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட உண்மை. அதற்கு தான் பூமிக்கு வந்தார். யோ ஐயோ ஐயோ என்று சொல்லி தன் ஜீவியத்தை இழந்து போனான். இந்த வார்த்தை கேட்கிற அருமையானவர்களே, உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவன் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் ஆண்டவருக்கே, பாண்டவரே, நான் உணர்வடையணும். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உணர்வடையணும்ப்பா. எங்களை இன்னும் அதிகமாக உணர்த்துங்க. நாங்கள் மாற விரும்புகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம், நாங்கள் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறோம். எவ்வளவு எங்களை உணர்த்த முடியுமோ உணர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உணர்வடைவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க, உணர்வடைவதற்கு எங்களுக்கு ஞானம் தாங்க, எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவீராக. இந்த வார்த்தை கேட்ட ஒருவருக்கும் உணர்வை கட்டளிட போறதுக்காக சுத்தர், உணர்ந்து நாங்கள் வாழ, ஞானம் அடைந்து இதை உணர்ந்து ஆண்டவரே தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நலமாயிருக்கும் என்று பார்க்கிறோமே. ஞானமடைந்து உணர்வு அடைய கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை உமக்குண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.